அரசியல் தெளிவோம். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, பாரம்பரியமான கல்ச்செக்கு நல்லெண்ணெய் தயாரிக்கும் முறையை தான் பார்க்க போறோம். எதுக்காக இந்த பாரம்பரியமான அப்படின்னு சொன்னா, இப்போ நிறைய கல்ச்செக்கு மரச்செக்கு செக்கெண்ணெய் செக்கெண்ணெய் நிறைய வருது. ஸோ எது பாரம்பரியமான கல்ச்செக்கு நல்லெண்ணெய் அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டீங்களா, அதான் வாகமரம் உலக்க, வாகமரத்தில் ஆன உலக்கை. நீங்கள் பார்த்துருக்கிற செக்கு வந்து கருங்கல் செக்கு. அந்த காலத்தில் கருங்கல் பாறையை இது பண்ணி வச்சுருப்பாங்களா, அந்த செக்கு அது. இந்த செக்கில் தான் இங்கேருந்து கீழே ஒரு அடியில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த இதை வச்சு அதோட முனியில் அதோட எண்டில் அந்த அந்த மாடு இருக்குல்ல, அந்த மாட்டை பூட்டி அது அப்படி ரவுண்ட் அடிக்கும். இது மூலமாக தான் நமக்கு நல்லெண்ணெய் வருது. அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய்க்கு கருப்பட்டி, உடங்குடி கருப்பட்டி உடச்சி போட்டிருக்காங்க பார்த்துட்ருக்கீங்க, உடங்குடி கருப்பட்டி. அதுக்கப்புறம் எள்ளு போட போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன இன்க்ரீடியன்ஸ் போட போகிறாங்கன்னு பின்னாடி பார்க்க போகிறோம். இதுதான் அந்த செக்கோட ஹோல். கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் ஆட்டு உரல் வந்து சின்னதாக பார்த்துருப்போம், அதே சைஸில் பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ எள்ளு எப்படி போடுறாங்க பார்க்கலாம். உடங்குடி கருப்பட்டிக்கு அப்புறம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, எள்ளு எள்ளு தட்டிட்ருக்காங்க. எள்ளு சுத்தமான எள்ளு பார்க்குறீங்க. அந்த எள்ளு ஃபுல்லாக தட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு சாக்கு மூட தட்டினாங்க கருப்பட்டி பார்த்தீங்க, உடங்குடி கருப்பட்டிக்கு அப்புறம் எள்ளு. இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்க்கலாம். இளநி தெளிக்கிறாங்க பாருங்க, அந்த எள்ளு மேலே இளநி தெளிக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மாடு வந்து சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த செக்கை ஒரு மணி நேரம் கழித்து இந்த எள்ளு வந்து என்ன பதத்தில் இருக்குது, என்ன தன்மையில் எள்ளு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். எவ்வளோ ஈரப்பதமாக இருக்கும் பாருங்கள். 1 ஹவரில் நல்லா ஈரமாக இருக்குது, நல்லா எண்ணெய் இப்போ தான் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு. 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற எள்ளு, ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எள்ளில் எண்ணெய் எப்படி வருதுன்னு பார்ப்பீங்க, எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா. எண்ணெய் இதான் நல்லெண்ணெய். அந்த எண்ணெயை வந்து ஃபஸ்ட்டு எப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். இதுதான் நல்லெண்ணெய். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வட்டையால் எடுத்து ஊற்றுறாங்க, முடிஞ்சளவு வட்டையால் எடுத்து ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம்தான் அந்த துண்டை வச்சு புளிஞ்செடுக்கிறாங்க. முடிஞ்சளவு இந்த வட்டையால் அப்படி கோதி ஊற்றுறாங்க. அப்புறம் இப்போ முடிஞ்சளவு ஊற்றிட்டாங்க, எடுத்து அந்த துண்டை வச்சு நல்லா அதில் முக்கி
எடுத்து புளியறாங்க. இதாங்க ஒரிஜினல் கல் செக்கு நல்லெண்ணெய், சத்துகள் நிறைந்த கல் செக்கு நல்லெண்ணெய். கல் செக்கு நல்லெண்ணெய் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க நேர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அரசியல் தெளிவோம்.